என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவர் எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. ஆசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆயு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். இதுவரை எதுவுமே செய்ததில்லை. திருமாவளவன் வெளிப்படையாக பேசியிருக்காரு. வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தவுடன் கடைசி புகலிடமான அழுகைக்குள் நுழைந்து விடுவார்கள் திராவிட அரசியல்வாதிகள். முதலில் ஜோதிமணி அவர்கள் இந்த நாடகத்தை துவங்கி வைத்தார். ஒவ்வொரு ஊராக அவர் செல்லும் போதெல்லாம் 5 வருஷம் முன்னாடி தேர்தல் நடந்தபோது வந்தீங்க, இப்போ அடுத்த 5 வருஷம் கழிச்சு வரீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க என்றெல்லாம் மக்கள் நலம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம முகத்தை பார்க்கவே இவங்களுக்கு 5 வருஷம் ஆகுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சு விட்டாங்களே என்று கொஞ்சம் ஜர்க் ஆனார் ஜோதிமணி. இப்படியே போனால் தோல்வி அடைவது மட்டும் உறுதி அல்ல, டெபாசிட் கிடைப்பது கூட கஷ்டம் என்ற நிலைமையை நல்லா உணர்ந்து கொண்டார். சரி சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கொஞ்சம் சென்டிமெண்ட்டை கையில் எடுத்து தான் உண்டு என்று லேசாக கண்ணீர் சிந்தியெல்லாம் மேடையில் பேசினார். இது நல்ல ஐடியாவாக இருக்கே என்று திருமாவளவனும் அதே டெக்னிக்கை பின்பற்றி களத்தில் குதிக்க தயாராகிறாரு. சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் சென்டிமெண்ட்டாக பேசுவது போல ஒரு எம்பியாக 5 வருடத்தில் தனக்கென எதுவுமே செய்து கொள்ளவில்லை என்று பேசினார். இவர் கூறியவுடன் ச என்ன மனுஷன்பா, 5 வருஷத்தில் தனக்குன்னு எதுவுமே செய்யலையே என்று மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க என்று எதிர்பார்த்திருப்பார். ஆனால் மக்கள் ரியாக்ஷனோ வேற மாதிரியாக இருந்தது. 5 வருஷம் தொகுதிக்கு என்ன செஞ்சீங்கன்னு தெரியல, இதில் தனக்கென எதுவும் செய்து கொள்ளவில்லை என்று சென்டிமெண்ட்டாக வேற பேசுகிறார் இவர் என்று கிண்டல் அடிக்க துவங்கிட்டாங்க. அதே போல திருமாவும் பெரிய பாயிண்ட்களை அடுக்குவது போல நினைத்து கொண்டு நான் தொகுதியில் இல்லாவிட்டாலும் மக்களை சந்தித்து கொண்டுதான் இருந்தேன் என்று கூறினார். அதற்கு மக்களோ தொகுதியில் இருக்கும் மக்களை சந்திக்க வேண்டும் என்று தானே ஓட்டு போட்டோம், சிதம்பரத்தில் ஓட்டு வாங்கி கொண்டு வேற எங்கேயோ சென்று மக்களை சந்தித்து கொண்டிருந்தால்தான் எங்கள் ஓட்டுக்கு என்ன மரியாதை என்று வெறுப்பாகிட்டாங்க. நியாயமான கேள்விதானே, ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்காமல் அவர்களை சந்திக்காமல் திமுகவுக்கு ஜால்ரா தட்டுவதற்கே நேரம் சரியாக இருந்தால் தொகுதி 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 எப்படி வளரும்? சரி, பல்வேறு மக்களை சந்தித்தீர்கள் என்று கூறினீங்க, உங்கள் பவரை வைத்து ஒரு முறையாவது ஸ்டாலினை வேங்கை வயல் சம்பவம் பற்றி பேச வைக்க முடிந்ததா உங்களால்? இப்படி மீண்டும் மீண்டும் சென்டிமெண்ட்டாக பேசி பொய் புழுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கலாம் என்று எவ்வளவு காலம் இதே நடிப்பை வழங்கி கொண்டிருப்பீர்கள்? எப்போ பார்த்தாலும் ஆஸ்கார் விருது கொடுக்குற மாதிரி மக்கள் வாக்குகளை கொடுக்க மாட்டாங்க. இந்த முறை மக்கள் திருப்பி கொடுக்கும் முறை. 5 வருடம் நன்றாக ஏமாற்றிவிட்டு கடைசி நேரத்தில் சென்டிமெண்ட் பேச்சை பேசினால் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்ற திராவிட மாயையை ஒழிக்கும் முறை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சிக்கு ஆதரவு அளிக்கும் முறை. இம்முறை 4 ஜூன் 4 மீண்டும் மோடி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள்.